இப்போ ஞானேந்திரியம், கண்மேந்திரியம், அதனுடைய தொழில். இப்போ நம்ம தனித்தனியாக படித்தோம் உண்மை விளக்கத்தில், இதெல்லாம் போட்டு எல்லாம் கலந்து ஒரே பாட்டில் கொடுக்க போகிறார் பாருங்கள். சொன்ன முறை செவி துவக்கு நோக்கு நாக்கு துண்டம் இவை ஐந்திற்கும் தொகுவிடயமாக மன்னிய சப்த பரிச ரூப ரச கந்தம் மறுவியிடும் இவை அடைவே வாக்கு பாதம் பின்னர் வரு பாணி மிகு பாயுவினோடு உபத்தம் பேசலரும் ஐந்திற்கும் பிறங்கு ஒலிகொள் வசனம் உன்னறிய கமன தான விசர்க்க ஆனந்தம் உற்ற தொழில் பெற்றிடுவது உண்மையே. பாட்டை பார்த்தா பயமாக இருக்குமா இருக்கும், ஒன்றுமே இல்லை. ஏன்னா உண்மை விளக்கத்திலே இது படிச்சிட்டோம். அதாவது இப்போ இந்த செவி இது என்ன செய்யும், ஓசை என்ற ஒன்றை அறியும். ஓசை என்பது ஐம்புலன். அந்த ஓசையை உயிர் அறியணும்னா அதுக்கு பற்றுக்கோடாக ஒரு பூதம் வேணும், எது ஆகாயம் என்ற பூதம் வேணும். அப்போ ஆன்மா என்கிற உயிர் செவி என்ற கருவியை பற்றி அதன் வழி ஆகாயத்தை பற்றுக்கோடாக கொண்டு ஓசை என்ற ஒன்றை அறியும். இப்படி பண்ணுச்சுன்னா அது பேர் ஞானேந்திரியம். அதுவே வாய் இந்த கருவியானது அந்த ஆகாயம் என்ற பூதத்தை பற்றுக்கோடாக கொண்டு வசனிக்கும், பேசும். பேசுச்சுன்னா கண்மேந்திரியம். செவி பூதம் புலன் அப்படி வந்துச்சுன்னா அது ஞானேந்திரியம். வாயு ஆகாயம் வசனம் என்று வந்துச்சுன்னா கண்மேந்திரியம். ரெண்டாவது என்ன இருக்குது, காற்று. மேலேருந்து எடுத்திங்கன்னா காற்று. காற்று என்ன எத்தகையது அப்படின்னா ஊற்றின்பம். அது எப்படி, மேலே தொட்டால் தானே அறி, பட்டால் தானே அறிகிறோம். அப்போ தோல் அல்லது உடம்பு, இந்த உடம்பு அல்லது மெய், மெய் என்ற இந்திரியம். அப்போ உடம்பில் இருக்கிற மெய்யாகி இந்திரியம் காற்று என்கிற பூதம் இல்லைங்களா, அதை கொண்டு என்ன அறியும், ஊற்றின்பத்தை அறியும். அடுத்தது வந்தீங்கன்னா கண்ணு நெரு, அதுவே இதுக்கு போச்சுன்னா என்னாகும், கண்மேந்திரியத்துக்கு போச்சுன்னா கால் காற்று இடமாக கொண்டு போக்குவரவு செய்யும். போக்குவரவு செய்யும்போது வினையாகிறது, ஊற்றின்பத்தை அறியும்போது ஞானமாகிறது. அப்போ ஞானேந்திரியம் இதுக்கு அப்போ என்ன தேவை, பூதம் இல்லாமல் ஞானேந்திரியும் இல்லை கண்மேந்திரியும் இல்லை. பூதத்துக்குள்ளே மறைந்திருப்பது எது, தன்மாத்திரை. அப்போ பூதம் வெளியே தெரிகிறது, அதற்குள்ளே புலன் இருக்கிறது. அந்த புலனை நுகர்வதும் புலனை கொண்டு செயல்படுவதுமாக இருக்கிற செயல்கள், அப்படி செயல்படுவதை பொறுத்து தான் அது ஞானமாக அது தொழிலான்னு தெரிகிறது. அப்போ ஆகாயம் அப்படின்னு பார்த்தது போல் நெருப்பு என்கிற பூதம், அது பூதமாக இருக்கும்போது வெளியில் நெருப்பு. அதுவே கண்ணு என்கிற இந்திரியத்தின் வழியாக வரும்போது உருவம் என்கிற காட்சி நிகழ்கிறது. அதே செயல்பாடு வேறு வகையாக வந்துச்சுன்னா நெருப்பு என்கிற பூதத்தை கொண்டு கை என்கிற இந்திரியம் கொடுக்கல் வாங்கலை செய்கிறது, வினையாகிறது. இப்படி பூதம் இந்திரியம் அப்படின்னு பொறுத்துனீங்க, ஞானேந்திரியம் கண்மேந்திரியம் பூதம், பூதத்தினுடைய விடயமாக இருக்கிற ஐம்புலன், இந்த 20 வச்சிங்கன்னா இதெல்லாம் வந்துருச்சு. நான் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேனுங்க. நம்ம ஏற்கனவே படித்தது, புதுசுலாம் இல்லை. அதுதான் இந்த பாட்டில் கொடுத்துருக்கார். அப்படியே படிக்கிறேன் பாருங்கள். முன் சொன்ன முறையில் செவி மெய் கண் நா மூக்கு ஆகியவை ஞானேந்திரியங்களாகும். ஐம்பொறிகளும் முறையாக பொருந்திய ஓசை ஊறு ஒளி சுவை நாற்றம் விடயங்களாகும். வாக்கு பாதம் கை எருவாய் கருவாய் ஆகியவை தொழிற்கருவிகள் கண்மேந்திரியம் ஆகும். அவற்றுக்கு முறையே ஓசை பொருந்திய பேசுதல் நினைத்தற்கரிய நடத்தல் இடுதல் கழித்தல் மகிழ்தல் ஐந்தும் பொருந்திய தொழில்களாகும். கருவிகள் பொருந்திய தொழிலை செய்து வருதல் என்றும் உள்ள முறைமையாகும். ஆன்மா அறிதற்கு இவை கருவியாக அமைத்திருத்தலின்
அறிதற்கருவிகள் அதாவது ஞானேந்திரியங்கள் என்று வழங்கப்பெற்றன. வாக்கு பாதம் முதலிய ஐந்தும் தொழில் செய்வதற்கு கருவியாக அமைந்திருத்தலின் தொழிற்கருவிகள் கண்மேந்திரியங்கள் என்று வழங்கப்பெற்றன. கருவிகள் உடலில் உள்ள கருவிகளை குறியா அவற்று இடமாக உணரும் நிலைகளை குறிக்கும் அப்படின்னு கொடுத்துருக்கிறார். இது இந்த ஞானேந்திரியம் கண்மேந்திரியம் தொழில் வந்தாச்சு. இனி அடுத்து அஞ்சு பூதத்துக்கு வரார்.